மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் பத்திரிகை ஆசிரியர் தொலைக்காசிரியர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஈவெண்ட் ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் ரெண்டாவது படம். அண்ட் ஆக்சுவலாக என்னை விட எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா அவங்க தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க, என்ன ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி டெய்லி கால் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக யூஸ்வலான ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். என்னோடய முதல் படத்துலேயே எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் முக்கியமானது சார் ரவிக்குமார் சார் தான். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா ஒரு சீனில் நான் ஆக்சுவலாக அப்பா ரவிக்குமார் சாரோட காலை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக சரியாக வரல, அப்புறம் சார் கூப்பிட்டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு அவர் முட்டி போட்டு என் காலை பிடிச்சி நடிச்சு காட்டினார். அது எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரில. ஸோ அப்படி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் லோஸ்லையும் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இப்போ ஏன்னா யூஸ்வலாக ரவிக்குமார் சார் கால் பண்ணுவார், நைட்டு கால் பண்ணி அவர் கூட தான் டின்னர் அவர் நடந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பார், இப்படி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம், ரஜினி சாரை பற்றி கேட்குறதுக்கும் கமல் சாரை பற்றி பேசுகிறதுக்கும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு அமையமானு தெரில, பட் இதுக்காக நான் ஆண்டவனை நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களோட டைரக்டர்ஸ் சபரி சார், சரவணன் சார். ஆக்சுவலாக முதல் படத்தில் யாருமே ஹீரோ அவங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா சார் இப்படி பண்ணிக்கலாமான்ற எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அண்ட் இன்கேஸ் டேக்கு சொதப்பிருச்சுன்னா ஆக்சுவலாக சரவணன் சார் யாருக்கிட்டும் கிட்ட வருவார், வந்து ப்ரோ எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான், அதாவது ஒரு அஞ்சு டேக் போனாலும் எந்திரிச்சு வந்து கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரான் சார் பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அலையாலை சாங் வந்தோன்னே நானும் லோஸ்லேயும் யோசிச்சுட்டு இருந்தோம், இதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் மதன் காக்கி சாரோட லிரிக்ஸில் வேறு மாதிரி பாட்டு வந்துருச்சு, கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாண்டின் அவளில் வந்ததுக்கப்புறம் சாங் வேறு லெவலில் போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரேஷ் மேனன் சார், புதிய முகம் படத்துலேருந்து எங்கள் அம்மா பெரிய ஃபேன் சாரோட, ஏன்னா நான் சொல்லும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அனுபவம் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லோஸ்லியா நிறைய கான்ட்ரிவர்ஷியல் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை லோஸ்லியா தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் புதுசாக எந்த ஹீரோயினாக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஸோ லோஸ்னோடைய ஈஸியாக இருந்துச்சு எனக்கு, டே இப்படி பண்ணிக்கவா இப்படி பண்ணிக்கோன்னு கேட்டு. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய கண்ட்ரிபியூஷன் உடையும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதில் நடித்த யோகி பாபு அண்ணாவை பற்றி மெயினாக சொல்லணும், ஏன்னா நாங்கள் எல்லோரும் எங்கள் ஸ்ரீலங்காவில் கூட நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க யோகி அண்ணாக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, நீங்கள் யோகியனோட பேசுனியா எங்கள் வீடியோ கால் பண்ண அப்படிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அண்ட் யோகி அண்ணாவும் ரவிக்குமார் சாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த செட்டே சிரிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை நேரில் பார்க்குற அனுபவம் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கலைஞர், அது சின்ன கலைஞராக இருந்தாலும் பெரிய கலைஞராக இருந்தாலும், அவங்கள மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற ஒரே ஒரு ஊடகம் பத்திரிகையும் மீடியாவும் தான். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு பிக் பாஸ்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நான் எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம், நான் மட்டும் இல்லை லோஸ்லியா பிராங்க் ஸ்டார் ஆகுல் எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன், அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம். ஃபஸ்ட் வந்து நான் எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சார் வந்து ஒரு டைரக்டராக தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆஃப் ஸ்க்ரீனில் சார் கூட இருந்தவரை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இங்கே எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே எங்கள் கூட இருந்து தான் ஒன்றா இருந்து தான் சாப்பிடுவார். அவர் கூட இருந்த அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் கூட ஒரு 5 மினிட்ஸ் பேசினாலே எந்த ஜெனரேஷனில் இருக்கவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிரும், அந்தளவு பேசுவார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்ததான் எங்களோட டைரக்டர்ஸ் சரவணன் சார், சப்ரி சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து எத்தனை டேக் போனாலோ எங்களை எப்போவுமே திட்டினது கிடையாது, கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்கள், இப்படி போகலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முன்னாடியெல்லாம் ஸ்கிரிப்டை பார்த்து பைஹார்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான்
ஆக்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன். ஆனால் சீனை புரிஞ்சு நடிக்கணும் அப்படின்றத நாங்கள் ரிஹர்சல் போனதுக்கப்புறம் தான் நான் கற்றுட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருந்தது. ஸோ ரெண்டு டேரக்டர்ஸுக்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடில் இந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்காக அழகான ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. மதன் கார்த்தி சார் அலை அலை சாங்கில் ஈழத்தின் பூங்காற்று இன்று என் மீது மோதி செல்ல அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். அது கேட்கும்போது எனக்கே அப்படி என்ன பார்க்குற மாதிரியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸ்ரீங்கக்காலேருந்து வந்ததால் ஸோ ரொம்ப அழகாக வரிகள் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட டிஓபி ஆர்வி சார், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண எல்லா கேமராமேன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட அலை அலை சாங் எடுக்கும் போதெல்லாம் ரொம்ப வெயிலில் ஷூட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட ட்ராவல் பண்ணிங்க. ஸோ ரொம்ப நன்றி. அசிஸ்டண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். எங்கள் கூட நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அலை அலை சாங்கில் சாண்டி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க டான்ஸ் மாஸ்டராக. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஜாஸ்தியாக இருந்தது ரொம்ப நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ சாண்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி இந்த படத்தில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். சார் கூட ஒரு டீம் எப்போவுமே இருப்பாங்க. சாரோட டீம் அவங்க எல்லாருமே அவங்க எல்லோரும் கூடயுமே ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படத்தில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு சீனில் வந்துட்டு சார் அவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. அவங்கள நாங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. லாஸ்ட் வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்குமே ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி வளர்ந்து வர்ற எல்லா கலைஞர்களுக்குமே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஊக்கமாக இருந்திருக்கீங்க. கொஞ்சம் இங்கே தர்ஷனம் மறந்துட்டேன், கடைசியாக தர்ஷனம் சொல்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. எப்போவுமே கொடுத்துட்ருக்கீங்க பிக்பாஸ்லேருந்து இப்போ மட்டுமே. ரொம்ப தேங்க்ஸ். லாஸ்ட்டாக தர்ஷனை மறந்துட்டேன். இந்த படத்தில் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பண்ணலாம், என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சப்போர்ட் கொடுத்தது வந்து தர்ஷன் தான். என்னோட ரியல் லைஃப்லேயும் அவன் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்னோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க கூட சேர்ந்து எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ யாருக்காவது நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தால் மன்னிச்சிருங்க, ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி.